ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நார்மல் தோசை எல்லாமே இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கலாம். அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளச்சோளம் சேர்த்துக்கோங்க. அரைக்கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. முழு உளுந்து நான் வந்து பொட்டோடு சேர்க்குறேன். அரைக்கப் அளவுக்கு பொட்டு இல்லாத உளுந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க. இந்த தோசை வந்து கிறிஸ்பியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. ராயில் வந்து அதிகமாக தோசை இருக்கும், அதனால் ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தோசை இருக்குன்னு, நல்லா தெளிவாக வர வரைக்கும் நம்ம அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து 6-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ராகியும் வெள்ளச்சோளமும் நல்லா ஊறி வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை தண்ணி வடிச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2-3 பேட்சை போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைச்சிருக்க முடியும். நான் வந்து ஒரு 3 பேட்சை போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி நம்ம வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா புளிச்சு வரட்டுங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இப்போ நல்லா உங்களுக்கே பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், நல்லா மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துருக்கிறங்காட்டி நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தோசை ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. இரும்பு தோசைக்கல்லையே நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிவந்து வந்தது நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு விருப்பமான சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.